Hi, hello, welcome back to my channel Anita Vijay. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல மெடிக்கல் கோடிங் ரிலேட்டடா நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதில்களை நாம பார்ப்போம். மேம், ஐ ஆம் கம்ப்ளீட்டட் பிபிடி. நான் மெடிக்கல் கோடிங் ட்ரைனிங் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது அவங்க வந்து பிபிடி முடிச்சிருக்காங்க, மெடிக்கல் கோடிங் ட்ரைனிங் முடிக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க என்ன ஒரு டிகிரி கோர்சஸ் வந்து முடிச்சிருந்தாலும் அவங்க ஜாப் போயிருந்து அதில் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருந்தாலுமே கூட மெடிக்கல் கோடிங் அப்படிங்கும்போது அது வந்து தனிப்பட்ட ஒரு ஜாப் இல்லையா, அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜாப். அப்போ அந்த மெடிக்கல் கோடிங்க்கான ட்ரைனிங் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அந்த ட்ரைனிங் இருந்தால் மட்டும்தான் அவங்களால மேற்கொண்டு நிறைய விஷயங்களை வந்து மெடிக்கல் கோடிங்கில் வந்து அவங்க செய்ய முடியும். சரிங்களா, என்ன கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் என்ன டிகிரி முடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக மெடிக்கல் கோடிங்க்கான ட்ரைனிங் எடுத்துக்கணும். சரிங்களா, ஒர்க் ஃப்ரம் ஹோமாக வந்து மெடிக்கல் கோடிங் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெடிக்கல் கோடிங்கை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பான ஒரு ஜாப். அதாவது நம்ம நிறைய விஷயங்களை புதுசு புதுசாக வந்து ஆரம்பத்தில் வந்து கற்றுக்க வேண்டிய சூழ்நிலை. அதே நேரத்தில் வந்து டார்கெட் பேஸ்டு ஒர்க் அப்படின்னும் போது எடுத்த உடனே மெடிக்கல் கோடிங்கில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். சரிங்களா, ஆரம்பத்தில் 6 to 1 இயர் நீங்கள் கண்டிப்பாக கம்பெனி போயிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், மெடிக்கல் கோடிங்கில் ஒரு எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து தாராளமாக பண்ணலாம். சரிங்களா, அதுக்குமே கூட 1 or 2 weeks நீங்கள் போயிட்டு அந்த இடத்துல எந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் இருக்குது, அங்கே எந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் உங்களோட ஜாப் வந்து நீங்கள் வீட்டில் இருந்தே கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன், அதுக்கு கீழே வந்து இது மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து உங்களுக்கு கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் மெடிக்கல் கோடிங்கை பற்றி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, எஸ் சிஸ்டர், இட் வுட் பி வெரி யூஸ்ஃபுல் இஃப் யூ எக்ஸ்பிளைன் அபவுட் திஸ் கோர்ஸ். ப்ளீஸ் டெல் அபவுட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் வைல் லேர்னிங் அண்ட் ஒர்க்கிங் இன் திஸ் ஃபீல்ட் இன் டீடைல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கோடிங் சம்மந்தமான ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனலில் இருக்கக்கூடிய எஜுகேஷ்னல் பர்பஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் கோடிங் ரிலேட்டடான உங்களோட அனைத்து சந்தேகங்களுக்குமான பதில்கள் வந்து இருக்கும். ஸோ டீட்டெயில்டான நிறைய எக்ஸ்பிளனேஷன் வந்து ஆல்ரெடி கொடுத்தாச்சு. சரிங்களா, நீங்கள் செக் பண்ணுங்கள். ஐ வாண்ட் டு ஜாயின் மெடிக்கல் கோடிங், ப்ளீஸ் டெல் த இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் வந்து இந்த டாக்டர் ராம்ஸ் மெடிக்கல் கோடிங் அகாடமி அப்படிங்கிற ஒரு ட்ரெயினிங் இன்ஸ்டிடியூட்டை பற்றி நான் விசாரித்தேன். அது வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஐ ஸ்கில் இருக்குது, அதுக்கப்புறம் ஏஜஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு எந்த இன்ஸ்டியூட் வந்து சூட்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ரெட்டில்ஸில் ஏதாவது மெடிக்கல் கோடிங் இன்ஸ்டிடியூட் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ரெட்டில்ஸில் அப்படின்னு நான் செக் பண்ணி பார்க்கும்போது நான் சர்ச் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாதவரத்தில் டாக்டர் ராம்ஸ் மெடிக்கல் கோடிங் அகாடமி அந்த லொக்கேஷனை தான் வந்து காமிக்குதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ரெட்டில்ஸில் இருந்து மாதவரத்தில் இருக்கக்கூடிய அந்த மெடிக்கல் கோடிங் டாக்டர் ராம்ஸ் மெடிக்கல் கோடிங் அகாடமிக்கு 8 kilometers தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே ட்ரை பண்ணலாம். என்னால் தூரமாக போயிட்டு எதுவும் பண்ண முடியாது, அதனால் பக்கமே எங்கேயாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டாக்டர் ராம்ஸ் மெடிக்கல் கோடிங் அகாடமி தாங்க. ஸோ அங்கே ட்ரை பண்ணுங்கள். ஓகே, கிளியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான மெடிக்கல் கோடிங் சம்மந்தமான உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்களை வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். நிறைய வீடியோஸ் வந்து மெடிக்கல் கோடிங் ரிலேட்டடாக போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களோட சந்தேகங்கள் எல்லாமே கிளியர் ஆகும். இது போல் இப்போ ஃப்யூச்சரில் உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான மெடிக்கல் கோடிங் ரிலேட்டடான வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண